Hello viewers, welcome to KRITHIK TV YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கனா மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் எப்படி சிம்பிளா ஈஸியா பண்றதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா மாங்காய், பெரிய மாங்காவோ ஒரு மாங்காய் துருவி வச்சிருக்கேன் கேரட் துருவுறதுல, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வத்தல், மல்லி இலை, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சாதம் வந்து நான் வந்து உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு கடாய் வச்சுக்கோங்க, நல்லா கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறோம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த வத்தல், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இதுலயே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு மாங்காவை கேரட் துருவி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த இதை சேர்த்துக்கிறோம். அதாவது இன்னைக்கு பார்க்கறது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சாதத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். என்னோட மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குன்றதுனால நான் வத்தலும் மிளகாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் காரம் எப்படி வேணுன்றத சேர்த்துக்கோங்க. இது நல்லா குழைய வதக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் உதிரி உதிரியாகவே இருக்கட்டும். அதாவது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினா போதும். குழக்கலாம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாதத்துக்கு.
பாருங்க இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண ரைஸ் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. போதும், நான் பார்த்துட்டு சேர்த்திக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா இந்த ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்றாங்க. பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு, எல்லாம் ஈக்குவலாக கலந்துருச்சு. நீங்கள் கலந்துட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு போதுமா என்னன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்தாச்சு, இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மட்டும் சேர்த்துக்கிறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு, இப்போ நல்லா டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. என்ன வியூவர்ஸ், மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குன்றதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிருத்திக் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.